வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பமும் மிகுந்த முக்கியத்துவம் பெறும். அப்படி 2019 பலருக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கும். அரசியல், சினிமா, தொழில்துறை, விளையாட்டு இப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் பல மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் தந்த ஆண்டாக 2019 இருந்திருக்கு. இவ்வளவு ஏன், என்ன போல உங்களை போல தனி மனித வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை தந்திருக்கு. அப்படி 2019 நம்மளை திரும்பி பார்க்க வைத்த, வைரலாகி கவனத்தை ஈர்த்த சிலரின் தொகுப்பு தான் இது. இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் விங் கமாண்டர் அபிநந்தன். அதற்கு காரணம் அவரின் அசாத்திய மனதைரியம்தான். புல்வாமா தாக்குதல் பதிலடியின் போது பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார் இந்திய விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான். இதில் எதிர்பாராத விதமாக அவர் சென்ற விமானம் பாகிஸ்தானில் தவறி விழுந்தது. இதையடுத்து அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து அவரின் விவரங்களை விசாரித்தது. விவரங்களை நான் சொல்லக்கூடாது என கூறி ஒரு ராணுவ வீரரின் மன தைரியமும் உடல் தைரியமும் எவ்வாறு இருக்கும் என்பதை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார் அபிநந்தன். பின்னர் பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பின் விடுவிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்த அபிநந்தன் இந்தியாவின் ஹீரோவாக கொண்டாடப்பட்டார். அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இளைஞர்கள் பலர் அவரை போலவே மீசை வைத்து மகிழ்ந்தனர். அவ்வளவு ஏன், பாகிஸ்தானியர்கள் கூகுளில் அதிகம் தேடிய நபர் அபிநந்தன் தான். மேலும் பாகிஸ்தான் அருங்காட்சியகத்தில் அபிநந்தன் சிலை, அவர் சென்ற விமானத்தின் பாகங்கள், அவர் குடித்த காஃபி கிளாஸ் என அனைத்தையும் காட்சிக்காக வைக்கும் அளவிற்கு அனைவரையும் ஈர்த்துள்ளார். அரசியலில் பல புதுமைகளை புகுத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களால் மக்களை கவர்ந்து அரசியல் களத்தில் தனி ஒருவனாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பவர் ஜெகன்மோகன் ரெட்டி. கடந்த மே 30 ஆந்திர மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் ஜெகன்மோகன் ரெட்டி. பதவியேற்ற நாளிலிருந்து தனது செயல்பாடுகளால் பல அதிரடிகளை காட்டி வருகிறார். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக எஸ்சி, எஸ்டி, பழங்குடி, ஓபிசி மற்றும் மைனாரிட்டி பிரிவுகள் என தன் அமைச்சரவையில் 5 துணை முதலமைச்சர்களை நியமித்து அனைவரும் சமம் என்பதை காட்டினார். இது இந்திய மக்களின் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. பின்னர் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் திட்டம், ஆந்திர மாநில காவலர்களுக்கு வார விடுமுறை, மதுபார்களின் உரிமங்கள் ரத்து என அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்கள் மூலம் அசத்தினார். ஜெகன்மோகன் ரெட்டி தனது அரசியல் நடவடிக்கைகளாலும் செயல் திட்டங்களாலும் தன் மாநில மக்களை மட்டுமல்லாமல் பிற மாநில மக்களையும் பிற மாநில அரசியல் தலைவர்களையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை போல் உலகம் இயக்கும் மனிதர்களில் ஒருவராக திகழ்கிறார் சுந்தர் பிச்சை. 2015 கூகுள் தலைமை செயல் அதிகாரியாக சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்ட போது உலகமே வியந்து பார்த்தது. தமிழகத்திலிருந்து கிளம்பிய இளைஞர் கூகுளின் தலைமை செயல் அதிகாரியானது வரலாறுதான். 2004 கூகுள் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்த சுந்தர் பிச்சை தனது அசாத்திய திறமை மூலம் பல்வேறு இலக்குகளை எட்டியுள்ளார். அமெரிக்காவில் மிக அதிக ஊதியம் பெறும் உயர் அதிகாரியாக சுந்தர் பிச்சை வலம் வருகிறார். தற்போது கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட்டின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைய இணைய உலகின் தவிர்க்க முடியாத நபராக மாறியிருக்கிறார் சுந்தர் பிச்சை. பியானோ வாசிப்பின் மூலம் ஒட்டுமொத்த இசை உலகையும் தன் பக்கம் ஈர்த்து உலக அளவில் மிளிர்ந்தவர் 13 சிறுவன் லிடியன் நாதஸ்வரம். சென்னையை பூர்வீகமாக கொண்ட லிடியன் நாதஸ்வரம் அமெரிக்காவில் நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞர்களுக்கு மத்தியில் ஒரே நேரத்தில் 2 பியானோக்களில் 2 பாடல்களை வாசித்து 7 ரூபாய் பரிசு வென்றார். இதற்கு ஹாலிவுட் பாடகர் ஜேம்ஸ், தமிழக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தனர். இதன் மூலம் லிடியனின் இசை திறமை உலகளவில் பிரபலமடைந்தது. கண்களை கட்டிக்கொண்டு மிக வேகமாக பியானோவை வாசிப்பதில் வல்லவரான லிடியன் AR ரஹ்மான் இசைப்பள்ளி மாணவன். கண்ணான கண்ணை என பாடி சமூக வலைதளம் மூலம் அனைவரின் கண்களுக்கும் சென்று சேர்ந்து பின்னணி பாடகராகியிருக்கிறார் திருமூர்த்தி. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா. கிருஷ்ணகிரி மாவட்டம் நொச்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இளைஞர் திருமூர்த்தி. இவரது வாழ்க்கையை மாற்றியமைத்தது சமூக வலைதளம்தான்.
ஆம், இவர் பாடிய கண்ணான கண்ணே என்ற பாடல் வைரலாகியதன் மூலம் அனைவர் மனதிலும் இடம் பிடித்தார். குறிப்பாக இசையமைப்பாளர் டி இமான் மனதிலும். திருமூர்த்தியின் திறமைக்கு அங்கீகாரம் அளிக்க நினைத்த இமான் தனது இசையில் பாட வாய்ப்பளிக்க முடிவு செய்தார். அதன்படி செவ்வந்திய பாடலின் மூலம் சினிமா பின்னணி பாடகராக இருக்கிறார் திருமூர்த்தி. தாமரை மலர்ந்தே தீரும் வெற்றிகரமான தோல்வி, இந்த வாசகங்களை கேட்டாலே நம் நினைவிற்கு வருபவர் தமிழிசை சவுந்தரராஜன். இந்த ஆண்டின் தவிர்க்க முடியாத பெண் அரசியல் தலைவர்களில் ஒருவர். பாஜகவில் சிறு சிறு பொறுப்புகளை வகித்து மாநில தலைவராகும் அளவிற்கு உயர்ந்தார் தமிழிசை. சட்டசபை மற்றும் மக்களவை தேர்தல்களில் போட்டியிட்டு ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை. இருப்பினும் மனம் தளராமல் அரசியல் வாழ்வில் வளம் வந்தார் தமிழிசை. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் வெற்றிகரமான தோல்வி போன்ற வாசகங்கள் மூலம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆனார். நெட்டிசன்களின் கேலி கிண்டலுக்கு ஆளான போதிலும் தமிழிசைக்கு சமூக வலைதளங்களில் கட்சி பாகுபாடு இன்றி ரசிகர் பட்டாளம் உண்டு. கேலி கிண்டல்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது பணியை சிறக்க செய்த தமிழிசை தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டு அனைவரின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெற்றுள்ளார். சர்வதேச துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம் வென்றதன் மூலம் மட்டுமல்ல, தன் அழகிய தமிழ் பெயரால் அனைவரையும் கவர்ந்தவர் இளவேனில் வாலறிவன். தமிழகத்தின் கடலூரை சேர்ந்தவர் இளவேனில் வாலறிவன். இவர் இந்த ஆண்டு பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடந்த 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். இதன் மூலம் இளவேனில் வாலறிவன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இவரின் பெயருக்காகவே பெரிய ரசிகர் கூட்டம் உள்ளது. இளவேனில் என்பது காலத்தை குறிக்கும். வாலறிவன் என்பது தூய கூரிய அறிவு என பொருள்படும். தன் பெயருக்கு மட்டுமின்றி தமிழுக்கும் அழகு சேர்த்து கவனம் ஈர்த்தவர் இளவேனில் வாலறிவன். புரட்சி போராட்டத்தை கையில் எடுத்து உலக தலைவர்களை அதிர வைத்தவர் சிறுமி கிரேட்டா தன்பர்க். ஸ்வீடனை சேர்ந்த கிரேட்டா தன்பர்க் பருவநிலை மாற்ற மாநாட்டின் கதாநாயகியாக மாறியுள்ளார். 16 வயதில் ஐநா மன்றத்தில் உரை, நோபல் பரிசுக்கு பரிந்துரை என காலநிலை மாற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். ஸ்வீடனில் தனியாளாக போராட்டத்தை தொடங்கிய கிரேட்டா வெள்ளிக்கிழமை மட்டும் தன் வகுப்புகளை புறக்கணித்து ஸ்வீடன் நாடாளுமன்றம் முன்பு போராடி வந்தார். அதனைத் தொடர்ந்து பருவநிலை மாற்றத்திற்கு உலக நாடுகளில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என காலநிலை மாற்றத்திற்காக போராட ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் என அனைத்து மாணவர்களையும் ஒன்றிணைத்து போராட அழைப்பு விடுத்தார். இளைஞர்களை நம்பி எதிர்காலம் உள்ளதாக கூறுகிறீர்கள், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என கோபம் கலந்த கண்ணீருடன் ஆக்ரோஷமாக பேசினார். கிரேட்டாவின் இந்த பேச்சு சமூக வலைதளத்தில் வைரலானதால் அவருக்கான ஆதரவு குரல் அதிகரித்து வருகிறது. அடுத்த தலைமுறைக்கான தலைவர் என்ற பட்டத்தோடு டைம் இதழால் கௌரவப்படுத்தப்பட்ட இளம் புரட்சியாளர் கிரேட்டா. சாதாரண விவசாயி மகன், இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இஸ்ரோவின் ராக்கெட் மனிதன். உலகமே இஸ்ரோ தலைவர் சிவனை கொண்டாடுகிறது. சாதாரண விவசாயியின் மகன், அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து உலகின் மிக முக்கியமான விண்வெளி ஆய்வு நிறுவனங்களில் ஒன்றான இஸ்ரோவிற்கு தலைவராக உயர்ந்துள்ளார். சந்திரயான் 2 விண்கலத்தை இஸ்ரோ தலைவர் சிவன் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு கடந்த ஜூலை 22 விண்ணில் ஏவியது. இந்த விண்கலம் பல லட்சம் கிலோமீட்டர் பயணித்து வெற்றிகரமாக நிலவை நெருங்கியது. ஆனால் கடைசி 2.1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போது தகவல் தொடர்பில் துண்டிப்பு ஏற்பட்டது. வெற்றியின் எல்லையை தொட்ட விஞ்ஞானிகள் திடீரென ஏற்பட்ட கோளாறால் உடைந்து போயினர். இதனால் கண்ணீர் விட்ட இஸ்ரோ தலைவர் சிவனுக்கு பிரதமர் மோடி கட்டி அணைத்து ஆறுதல் கூறினார். அரசு பள்ளியில் படித்தாலும் உலகின் உயரத்திற்கு செல்லலாம் என நிரூபித்த சிவனின் வாழ்க்கை இன்றைய இளம் மாணவர்களுக்கு ஓர் உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டு கால கிரிக்கெட்டின் சாதனை புத்தகத்தை புரட்டி பார்த்தால் திரும்ப திரும்ப வரும் பெயர் விராட் கோலி தான். சர்வதேச கிரிக்கெட்டில் 2008 இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அறிமுகமான கோலி அதில் 18 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். அவர் தனது முதல் சதத்தை பதிவு செய்ய 1 ஆண்டு காலம் பிடித்தது. அன்று ஆரம்பமான கோலியின் ரன் வேட்டை இன்றும் தொடர்கிறது. வழக்கமான கேப்டன்கள் போல் அணியை வழிநடத்துவதுடன் நின்று விடாமல் இந்திய அணியை பல தருணங்களில் தனது தோளில் சுமந்தும் கரையேற்றியவர் கோலி. அண்மையில் முடிந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரை இது தொடர்ந்தது. 20,000 ரன்களுக்கு மேல் குவித்த ஒரே வீரர் கோலிதான். இளையோர் உலகக்கோப்பை இந்திய அணியின் கைகளில் தவழ அளப்பரிய பங்காற்றிய விராட் கோலி அடுத்தடுத்து உலகக்கோப்பை தொடர்களில் பட்டம் வெல்ல உறுதுணையாக இருப்பார் என நம்பலாம்.
இந்த ஆண்டின் உலக அளவில் பல்வேறு துறைகளில் சாதித்த சிலரை பற்றி பார்த்தோம். வரும் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.